ஒரு நாள் என்பது எந்த நேரத்திலிருந்து தொடங்குகிறது? பலர் மக்ரிப் நேரத்தையே முன்னிலைப்படுத்துவது ஏன்? ஃபஜ்ர் என்பதன் பொருள் அதிகாலை என்று இருக்க நம் இஸ்லாமிய சமூகம் மக்ரிப் நேரத்தை முன்னிலைப்படுத்துவது ஏன்? முடிந்தால் அறிவியல் தரவோடும் விளக்கம் தரவும் என்று சகோதரர் ஃபஹ்ருதீன் கேள்வி கேட்டிருக்கிறார். மார்க்க அடிப்படையில் வணக்கங்களை பொறுத்தவரை ஒரு நாளுடைய துவக்கம் மகரிபிலிருந்து தான் துவங்குகிறது என்பதற்கு ஹதீஸ்களிலே அதிகமான ஆதாரங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை தேவைகளை அடைந்து கொள்வதற்காக நாம் காலையிலிருந்து நாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய தேவைகளை பொறுத்து காலையை நாளின் துவக்கம் என்று நடைமுறையில் சொல்கிறோம், அது தவறல்ல. அதே நேரத்தில் வணக்கங்களை பொறுத்தவரை ஒரு நாளுடைய துவக்கம் மாலையில் மகரிபிலிருந்தே ஆரம்பமாகிறது என்பதை ஹதீஸ்கள் மூலமாக நாம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸு, முஸ்னத் அஹ்மதிலே 2068 ஹதீஸாக இருக்கிறது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நபீத் என்கிற பானம் வியாழன் இரவு தயார் செய்யப்படும். அப்படி தயார் செய்யப்படுவதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வியாழக்கிழமை பகலில் குடிப்பார்கள், மேலும் வெள்ளிக்கிழமை பகலிலும் குடிப்பார்கள் என்று வருகிறது. இப்போது நாம் இந்த ஹதீஸை கவனித்தால், வியாழன் இரவில் தயார் செய்யப்படுவதை நபி அவர்கள் வியாழனுடைய பகலில குடிப்பதாக வருகிறது. இந்த ஹதீஸ் படி வியாழனுடைய இரவு முன்னால் வந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதுபோல முஸ்னத் அஹ்மதுடைய 10272 ஹதீஸில் ஆதமுடைய மக்களுடைய செயல்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை இரவில் எடுத்து காட்டப்படுகிறது. அப்போது ரத்தபந்தத்தை முறித்தவனுடைய அமல்கள் எதுவும் ஏற்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்கிறது. இந்த ஹதீஸை நாம் கவனித்தோம் என்று சொன்னால், அதில் ஒவ்வொரு வியாழனும் வெள்ளி இரவில் அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது என்று வருகிறது. இது முஸ்னத் அஹ்மதில் 10272 ஹதீஸ் ஆகும். இதில் தெளிவாக நமக்கு தெரிகிறது, ஒவ்வொரு இரவிலும் வெள்ளிக்கிழமை இரவு, ஒவ்வொரு வியாழனிலும் வெள்ளிக்கிழமை இரவில் என்று சொல்லும் பொழுது வியாழன் முடிந்தவுடன் வரக்கூடிய இரவு வெள்ளி இரவு என்பது தெளிவாக தெரிகிறது. இதுபோல மார்க்கத்தினுடைய பல ஆதாரங்கள் நமக்கு இரவில் தான் ஆரம்பமாகிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றன. உதாரணத்திற்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு செல்லும்போது துல்ஹஜ் மாதம் 12 நாள் அவசரமாக புறப்படுபவர் புறப்பட்டு விடலாம் என்று சலுகை அளிக்கிறார். இப்படி அவசரமாக 12 நாளே கல்லெறிந்தவுடன் புறப்படுவதானால் அன்றைக்கு சூரியன் மறைவதற்கு முன்னால் புறப்பட்டு விட வேண்டும் என்பது அனைவரும் செயல்படுத்தக்கூடிய சட்டம். அல்லாஹு தஆலா 2 நாளிலே விரைவாக ஒருவர் புறப்பட வேண்டும் என்றால் புறப்பட்டு கொள்ளலாம். அடுத்த நாளும் தாமதிப்பதென்றால் 13 நாளும் கல்லறிவதற்காக இருந்து தாமதிப்பதென்றால் 13 நாளும் இருந்து கல்லறியலாம் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான் குர்ஆனில். இதை நடைமுறைப்படுத்துவது எப்படி உம்மத்து நடைமுறைப்படுத்துகிறது என்று சொன்னால், 2 நாள் கல்லறிந்துவிட்டு 2 நாள் முடித்துக்கொண்டு செல்லலாம் என்னும்போது கல்லறிந்த உடனேயே அன்றைய இரவுக்கு முன்னாலேயே சென்று செல்வதைத்தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள்.
அதாவது 12 நாட்கள்ல இருந்த பின்னால் அதுக்கு அந்த 12 நாட்கள்ல இருந்த பிறகு வரக்கூடிய இரவிலும் மினாவில் தங்க வேண்டும் என்று யாரும் சொல்வதில்லை, யாரும் அப்படி செயல்படுத்துவதில்லை. அதே போலத்தான் 13 நாள் இருந்து முழுமையாக 13 நாள் 3 நாளும் கல்லறியக்கூடியவர்கள் அன்றைய பகல் கல்லறிந்தவுடன் புறப்பட்டு விடுகிறார்கள். தொடர்ந்து வரக்கூடிய இரவில் அங்கே மினாவில தங்குவதில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், முதல் இரவே அந்த நாளுடைய இரவாக ஆகிவிடுகிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த அடிப்படையிலேயே நடைமுறையில் ஒரு நாள் மாலையில் மகரிப் நேரத்தில் ரமலானுடைய பிறை பார்க்கப்பட்டால் அந்த இரவிலேயே இஷாவுக்கு பிறகு தராவீத் தொழுகை ஆரம்பிக்கப்படுகிறது. இது உம்மத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நடைமுறை. இதை நாம் பார்த்தாலே பிறை பார்த்தவுடன் அன்றைய பகல் நோன்பு வைப்பதற்கு முன்னரே இரவிலேயே அந்த ரமலானுடைய ஆரம்பமாகிவிடுகிறது என்பதை நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் பிறை பார்த்தவுடன் வரக்கூடிய அந்த இரவிலேயே நாம் தராவீத் தொழுகிறோம். இப்படியெல்லாம் இன்னும் அதிகமான ஆதாரங்கள் இரவிலேயே மகரிபில் இருந்து நாள் ஆரம்பமாகிறது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இதுவே சரியான நடைமுறை. இதுல சில பேர் திடீரென்று இப்போது சமீப காலத்தில் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் என்பதனால் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இது தேவையில்லாத கேள்வி. உம்மத்தே ஒட்டுமொத்தமாக இப்படித்தான் நாம் கூறியது போல்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த உம்மத்து மாத்திரமல்ல, பொதுவாக மனித இனம் ஒரு நாள் வருகிறது என்று சொன்னால் முந்தைய இரவையே அந்த நாளுடைய இரவாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்துக்களோ அல்லது யூதர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ அவரிடத்திலும் உள்ள நடைமுறை. இதை நாம் அவருடைய நடைமுறைகளை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இதில் சந்தேகத்தை எழுப்புவது, கேள்வி கேட்பது என்பதே ஒரு தேவையில்லாத ஒன்றாகும். அல்லாஹ் தஆலா சரியான அவருடைய பாதையில் நடப்பதற்கு நம்மனை